ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வித்தியாசமான ஒரு கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிரிப்பதால் உடலில் ஏற்படும் நன்மைகள். என்னடா சிரிக்கிறதுல கூடிய நன்மைகள் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆமாங்க, சிரிக்கிறதுல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. அதில் இருக்கிற நன்மைகள் தான் ஒவ்வொன்றும் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதர்களுக்கு மட்டுமே தனது உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு வந்து இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த உணர்வின் மிக அற்புதமான கலை வந்து சிரிப்பு. நாம் சிரிப்பதால் நாம் மட்டுமின்றி நம்ம சுற்றி உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள உதவும். ஸோ அதனால் அதிகமாக சிரிங்க. நம்ம ஒவ்வொருவரும் உயிர் வாழ ஆக்சிஜன்றது இன்றியமையாதது. நாம் சிரிக்கும்போது அந்த ஆக்சிஜன் வந்து போதுமான அளவு உடலுக்குள் வந்துட்டு செல்லுதுங்க. இதனால் உடலில் பல நன்மைகள் உண்டாகுது. அதனால் அதிகமாக சிரிங்க. நல்லா சிரிக்கிறதுனால முகத்தில் இருக்க தசை நார்கள் வந்துட்டு விரிஞ்சு முகத்தின் அழகை வந்து கூட்டுது. அதே நேரத்தில் இரத்த ஓட்டத்தை சீராக்குது. ஸோ முடிந்த அளவுக்கு அதிகமாக சிரிங்க. நீங்கள் நல்லா மனது விட்டு நன்றாக சிரிக்கும்போது இதே துடிப்பை வந்துட்டு சாதாரண நிலைக்கு கொண்டு வர சிரிப்பு உதவுகிறது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சிரிங்க. உடலில் வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவு வேலைகள், அதாவது நார்மலாக நீங்கள் உங்கள் உடலுக்கு போதுமான அளவு மட்டுமே வேலை செய்ய வேண்டிய நீங்கள் அதிக அளவுக்கு வேலை அதிகமாக இருக்கும்போது செஞ்சுட்டு உங்கள் உடல் வலி வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த உடல் வலியை வந்துட்டு நீங்கள் சிரிக்கும்போது அந்த உடல் வலியை குறைக்கும் திறன் கூட அந்த சிரிப்புக்கு உண்டு. அது முடிந்த அளவுக்கு சிரிங்க. வாய் விட்டு நீங்கள் சிரிக்கும்போது சிரிப்பு உங்கள் ஸ்ட்ரெஸ் மற்றும் ஹார்மோன்களை வந்துட்டு குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த ஐடி பீப்புள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸோடு இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு இப்போ ஐடி பீப்புள்ஸ் காட்டில் வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ், அதாவது வீட்டு வேலைகளை செஞ்சுட்டு இருக்க தாய்மார்களுக்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு வேறு எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. அந்தளவுக்கு மன அழுத்தத்திற்கு ஆளாக அவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து அதிகமாக அவங்களுக்கு ஆறுதல் ரெண்டு வார்த்தைகள், அவங்க சந்தோஷப்படுத்துகிற மகிழ்ச்சி படுத்த அவங்க சிரிக்க வைக்கிறான மாதிரியான சில விஷயங்களை பண்ணுங்கள். செஞ்சீங்க அப்படின்னாலே அவங்களுக்கு ரொம்ப பேர் உதவியாக இருக்கும். சிரிக்கிறதுனால ரத்த ஓட்டம் வந்துட்டு அதிகரித்து மாரடைப்பு மற்றும் இருதய நோய் பாதிப்புகள் வந்துட்டு ஏற்படாமல் உங்களை தடுக்கிறது. ஸோ முடிந்த அளவுக்கு சிரிங்க. சிரிக்கும் பொழுது மூளையில் அதிக என்டோர்ஃபின் ஹார்மோன் வந்து சுரப்புறதுனால உடலுக்கு சுறுசுறுப்பை அதிகம் செய்யுது. நீங்கள் நார்மலாக ஒரு நாள் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்குறதுக்கும் நீங்கள் நல்லா சிரிச்சுட்டு நல்லா ஹார்மோன்கள்லாம் அதிகப்படியான சுரந்த பின்னாடி நீங்கள் அன்னைக்கு டேயில் இருக்கிற ஆக்டிவுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சிரிக்க முடிஞ்ச அளவுக்கு சிரிங்க. மற்றவர்களையும் சிரிக்க வைங்க. நீண்ட நேர சிரிப்பு வந்து உடலில் இருக்கிற கலோரிகளை வந்துட்டு நீக்க பயன்படுகிறது. அதாவது அதிக கலோரிகள், குறிப்பிட்ட அளவு கலோரி தான் நம்ம உடம்புக்கு தேவைப்படும். ஸோ அதிக கலோரிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலோரிகளை வந்துட்டு வெளியே ஏற்ற தேவைப்படுகிறது. அந்த வேலையை வந்துட்டு இந்த சிரிப்பு செய்யுது. சிரிக்கும் பொழுது உடலில் ஜீரணிக்கும் நீர் வந்து சுரக்குதுங்க. இதனால் வந்துட்டு உணவுகள், இங்கே சாப்பிட்ட உணவுகள் வந்துட்டு செரிக்காமல் ஒரு மாதிரி டைஜஸ்ட் ஆகாமல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது செரிமானம் அடைகிறதுக்கான காரணிகளையும் இந்த சிரிப்பு வந்து கொடுக்கிறது. சாதாரண ஒரு சிரிப்புன்னு நம்ம நினைக்கிறோம், அந்த சிரிப்பு பார்த்திங்கன்னா எவ்வளோ அதிகமான நன்மைகளை உங்களை இந்த லைஃப்பில் வந்து கொடுக்குதுன்னு பாருங்கள். சிரிக்கிறது அதிகமாக சிரிங்க, முடிந்தளவுக்கு சிரிங்கன்னு சொன்னது, நீங்கள் நார்மலாக நீங்கள் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முடிந்த அளவுக்கு சிறு சிறு காமெடிகள் இருக்குது, இல்லை காமெடி வீடியோக்கள் இருக்குது, இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சந்தோஷமாக பேசினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த சிரிப்புன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ முடிந்த அளவுக்கு சிரிக்கிறதுக்கான அந்த சுற்றுச்சூழலை, அட்மாஸ்பியர் வந்துட்டு உருவாக்கிக்கோங்க. நீங்களும் சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கவங்க. மேலே நான் சொன்ன அனைத்து நன்மைகளையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மேலும் இதே மாதிரியான பயனுள்ள வீடியோக்களோடு உங்களை திரும்ப நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.